இந்த வீடியோல ரெண்டு போன்ஸோட கம்பாரிசன். ரெண்டுமே ஓப்போ போன் தான். ஓப்போ F23, ஓப்போ ரினோ 80. எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுது. இதான் ரினோ 80, இதான் F23. இந்த ரெண்டு போன்ஸ்ல எது வந்து பெஸ்டா இருக்கு? ரெண்டு போனுக்கும் பிரைஸ் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 5000 ரூபாய்க்குள்ளதான் வந்திருக்கு. சோ ரெண்டுல எது வந்து பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணது நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோ வந்து ஷேர் பண்றேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. டுடே வீடியோ ஸ்பான்சர் சுப்ரீம் மொபைல். சுப்ரீம் மொபைல் மல்டி பிரான்ச் மொபைல் ஷோரூம். நம்மளோட ஸ்பான்சர் கரூர்ல வந்திருக்காங்க. அஜந்தா தியேட்டர் ஆப்போசிட் இவங்களோட ஷாப் வந்து அவைலபிள் இருக்கு. டீடைல் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து தரேன். அண்ட் ஓவரலா இவங்க கிட்ட எல்லா பிராண்ட் ஸ்மார்ட் போனும் வந்துருக்கு. மல்டி பிராண்ட் வந்து டீல் பண்றாங்க. சாம்சங், விவோ, ஓப்போ, ஐபோன் கூட வந்திருக்கு. அண்ட் டெமோ ஆப்ஷன்ஸும் இவங்க கிட்ட வந்திருக்கு. காஸ்ட்லியான மொபைல் கூட டெமோ வந்திருக்கு. நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு பை பண்ணலாம். அண்ட் அது போக ஸ்மார்ட் டிவிஸ் கூட இவங்க வந்து டீல் பண்றாங்க. எம்ஐ, ஒன் பிளஸ், ரியல்மி, இந்த மாதிரி பாப்புலர் பிராண்டோட வந்திருக்கு. அண்ட் ஃபைனலா ஆக்சசரிஸ் கூட இருக்கு. தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்க. டீடைல் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் எப்பவும் போல பில் குவாலிட்டி அண்ட் டிசைன் பார்க்கலாம். பில் டிசைன் எனக்கே ரெண்டு போன்ல எந்த போன் எதுன்னு கண்டுபிடிக்கவே முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சிமெட்ரிக்லாம் வந்து பண்ணிருக்காங்க. பட் இந்த ரினோ 80 பார்க்கும்போது கொஞ்சம் வெயிட் அதிகமா இருக்கு. இது கொஞ்சம் லைட் வெயிட்டா ஃபீல் ஆகுது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு 170 கிராம் தான் வந்திருக்கு. அண்ட் திக்னஸ்மே வந்து கொஞ்சம் கம்மி தான். இது வந்து திக்னஸ் வந்து இதுக்கு ஈக்குவல் தான், ஒரு 7.8 தான் இருக்கும். பட் வெயிட் வந்து 190 கிராம் வந்திருக்கு. ஸோ ரெண்டு போன்ஸ்ல லைட் வெயிட்டான போனா கண்டிப்பா அது ரினோ 80 தான். கையில எடுக்கும்போது கூட ரினோ 80யோட ஃபீல் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு கர்வ்டு பேனலுங்கிறதுனால கையில எடுக்கும்போது அந்த கர்வி ஃபீல் வந்து ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. பட் கம்பேரிங் ரினோ 80, இந்த F23 வந்து கொஞ்சம் வெயிட்டாகவும் ஒரு இந்த அளவுக்கு ஒரு கன்வீனியன்ட்டான ஃபீல் கொடுக்கல. மற்றபடி ரெண்டு ஃபோன் தனித்தனியாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோனுமே லைட் வெயிட்டாக தான் இருக்கும். கையில் எடுக்கும்போது நல்லாயிருக்கும். அண்ட் டிசைனில் நான் என்ன சொல்ல, ரெண்டு ஃபோனுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. இந்த கேமரா மாடியூல் கலரும் அந்த கீழே ஒரு பேட்டர்ன் வந்து F23 இருக்குது, அது வந்து இதில் இல்லை. மற்றபடி ரெண்டு ஃபோன்ஸும் நல்லா இருக்குது. பின் பக்கம் டச் பண்ணுற ஃபீல் ரெண்டு ஃபோனுக்கும் ஒரே மாதிரி இருக்குது, பெரிய வித்தியாசம் இல்லை. அண்ட் அடுத்த ரெண்டு ஃபோனோட டிஸ்பிளே. டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது ரெண்டு ஃபோனோட சைஸ் வந்து ஒன்று தான், 6.7 இன்ச் தான் ரெண்டு ஃபோனுமே வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒன்று வந்து ஆமலட், ஒன்று எல்சிடி. அதாவது ரினோ 80 வந்து ஆமலட், கர்வ்டு பேனல், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்துருக்கு, 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரிஜிங் இருக்கு, டிஜிஐ P3 இருக்கு, மேக்ஸிமம் பிரைட்னஸ் வந்து ஒரு 900 நிட்ஸ் பக்கம் வந்திருக்கு. பட் அதுவே நமக்கு F23 பார்த்தீங்கன்னா ஒரு எல்சிடி பேனல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் இங்கேயுமே இருக்கு, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் வந்துருக்கு, மேக்ஸிமம் பிரைட்னஸ் வந்து 680 நிட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டு ஃபோனுமே அவுட்டோர்ல பார்க்கும்போது ஓரளவு பிரைட்டரா தான் இருக்கு. பட் கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரினோ 80யோட பிரைட்னஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு. அண்ட் அது போக அந்த பெசல்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபோனுமே கம்மி தான். பட் கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நமக்கு ரினோ 80 அந்த கர்வ் ஆகி இருக்கனால பெசல் இன்னுமே கம்மியா பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு போன்ஸை கம்பேர் பண்ணும்போது பெசல்ஸ் வைஸ் ரினோ 80 பெட்டரா இருக்கு. அண்ட் மல்டிமீடியா எக்ஸ்பென்ஸ் வைஸ் கூட ரெண்டு போன்ஸை கம்பேர் பண்ணீங்கன்னா இது ஆம்லடா இருக்கனால பிளாக் நல்லா டீப்பா தெரிஞ்சுது. ஸோ ஓவரால் ரெண்டு போன்ல மல்டிமீடியாக்கு எது பெஸ்ட்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ரினோ 80 தான். ஏன்னா கர்வ்டு பேனலா இருக்கு, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸோட குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் ரிச்சா பண்ணியிருக்காங்க. அண்ட் அது போக பெசல்ஸும் வந்து கம்மியா இருக்கு, பிரைட்னஸ் பெட்டரா இருக்கு, ஆம்லடுங்கிறதுனால கலர் ப்ரொடியூஷன் இன்னும் பெட்டரா இருக்கு. ஸோ டிஸ்பிளே நோ டவுட் கண்டிப்பா ரினோ 80 தான் பெட்டர். அண்ட் அடுத்த ரெண்டு ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசர் ரெண்டுமே ஸ்னாப்ட்ராகனோட 695 தான். ரெண்டுமே 6 நானோமீட்டர் ப்ராசர் தான். ரெண்டுமே 5G சப்போர்ட் பண்ணும். 13 5G பேண்ட் வந்திருக்கு. ஸ்னாப்ட்ராகன் 695 இந்த பட்ஜெட்டுக்கு ஒர்த்தா. அதாவது இந்த ஃபோன் 25000, இந்த ஃபோன் வந்து ஒரு 27 or 29 நினைக்கிறேன். அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு ஸ்னாப்ட்ராகன் 695 ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஏன்னா இந்த செக்மெண்ட்டில் ஸ்னாப்ட்ராகனோட 870 இல்லை 778G, டைமண்ட் சிட்டியோட 8100, இந்த மாதிரி சிப்பில் பார்த்துட்டு இருக்கோம். அது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது 695 வந்து ஒரு பவர் லெஸ் கம்மியான சிப்பு தான். ஸோ இந்த சிப்பு வந்து ஒரு நல்ல ஆப்டிமைஸ் சிப்செட் தான். நான் யூஸ் பண்ணி பார்த்த கேம்ஸையும் சரி, டே டு டே யூசேஜும் சரி, பெட்டராக இந்த ரெண்டு ஃபோனுமே ஹேண்டில் பண்ணிச்சு. பட் எங்கே இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த பட்ஜெட்டுக்கு ஒர்த் இல்லைன்னு பார்க்கும்போது கேமரா ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா 4K இந்த ரெண்டு ஃபோனுமே ரெக்கார்ட் பண்ணாது, ரியல்லையும் சரி செல்ஃபிலையும் சரி. ஸோ அந்த மாதிரி இடங்களில் ஸ்னாப்ட்ராகன் 695 கண்டிப்பாக ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வந்து கொடுக்குது. ஆனால் அது போக ரொம்ப இன்டென்சிவான கேமை வந்து நம்ம ஹை கிராஃபிக்ஸில் தான் ப்ளே பண்ண முடியாது. அண்ட் ரொம்ப ஓவராக புஷ் பண்ணும்போது தெர்மல் வந்து நல்லா தெரியுது. அப்போ வந்து பர்ஃபார்மன்ஸ் அடி வாங்கவும் ஆரம்பிக்குது ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே. ஸோ உங்களுக்கு ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் இம்பார்ட்டன்னா இந்த ரெண்டு ஃபோனுமே ஒரு பெஸ்ட் வந்து கிடையாது. பட் கம்பேர் பண்ணீங்கன்னா ரெண்டு ஃபோன்ஸில் பர்ஃபார்மன்ஸில் டிஃப்ரென்ஸே கிடையாது. ஏன்னா கலர் ஓஎஸ் தான் ரெண்டு ஃபோன்ல இருக்கு. ரெண்டு ஃபோன்லயும் ஸ்னாப்ட்ராகன் 695 தான் இருக்கும்போது பர்ஃபார்மன்ஸ் ஏறத்தால ரெண்டு ஃபோன்ஸுமே ஒன்று தான். அண்ட் இந்த பட்ஜெட்டுக்கு பெஸ்ட்னு சொல்ல முடியாது. பட் ஓகே, ஓரளவு மேனேஜ் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆஃப்லைன் செக்மெண்ட்டும் கன்சிடர் பண்ணும்போது மேபி இந்த பர்ஃபார்மன்ஸ் ஓகேங்கிற மாதிரி தெரியும். பெரிய இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. அண்ட் அடுத்த ரெண்டு ஃபோன்ஸோட கேமரா மாடியூல் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு. வித்தியாசம் என்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோட ரினோ 80 108 மெகாபிக்சலுக்கான பிரைமரி சென்சர், F1.7 அப்பச்சர் வந்துருக்கு, 2 மெகாபிக்சல் டெப்த், 2 மெகாபிக்சல் மேக்ரோ வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓஎஸ் வந்து இங்கே இருக்குது. பட் ஆனால் அதுவே நமக்கு வந்து ஓப்போ F23 பார்க்கும்போது 64 மெகாபிக்சலுக்கான பிரைமரி சென்சர் ஓஎஸ் மென்ஷன் பண்ணல.
2 MP டெப்த் 2 MP மேக்ரோ ரெண்டு போன்ஸ்லயும் அல்ட்ராவைட் வந்து கிடையாது. செல்ஃபி ரெண்டு போன்ஸ்லயுமே 32 MP பஞ்ச் ஹோல் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இப்ப இந்த போன கேமரா பத்தி பேசணும்னா, டே லைட்ல நீங்க வந்து பிக்சர் கிளிக் பண்றீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு போன்லயுமே அந்த கலர் ரீப்ரொடக்ஷனும் சரி, டீடைல்ஸும் சரி, டைனாமிக் ரேஞ்சும் சரி ரொம்ப பெட்டரா வந்திருக்கு. சொல்ல போனா ரெண்டு போனுமே கொஞ்சம் பாப் பண்ணி தான் காமிக்குது, பட் ரெண்டுமே நல்லா இருக்கு. ஓப்போ F23 பார்க்கும்போது கொஞ்சம் வந்து ஒயிட் சாச்சுரேஷன் வந்து அதிகமா தெரியுது கம்பேரிங் திஸ் ஒன். ரினோ 18 இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே பண்ணுதுன்னு நான் வந்து சொல்லுவேன், பட் ரொம்பவே ஒரு மைன்யூட்டான ஒரு டிஃபரன்ஸ் தான். ரெண்டு போன்ஸையும் பக்கத்தில் பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். டே லைட் ஷார்ட்ஸில் வந்து பிக்சர் கிளிக் பண்ணும்போது செல்ஃபியுமே அதே தான், ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே நல்லா தான் வந்திருக்கு. ரினோ 18 கொஞ்சம் வார்ம் டோன் வந்து கொடுக்குது, இது வந்து கொஞ்சம் கூல் டோன் வந்து மெயின்டைன் பண்ணுது, மற்றபடி ஒன்றும் பெஸ்ஸா இல்லை. அண்ட் ரெண்டு ஃபோன்லேயும் முன்னாடி சொன்ன மாதிரி 4K வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ண முடியாது, 1080p வந்து 60 FPS ரெக்கார்ட் பண்ணலாம், இல்லைனா நமக்கு வந்து 2K ஆப்ஷன் கூட அவங்க மென்ஷன் பண்ணல. ஸோ 1080p தான் மேக்ஸிமமே வந்து போகும். மற்றபடி இதோட நைட் மோட் பர்ஃபார்மன்ஸில் வித்தியாசம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ரினோ 18 நைட் மோட் வந்து இதை கம்பேர் பண்ணும்போது பெட்டராக பண்ணுது. உங்களுக்கு ஜூம் இன் பண்ணி பார்க்கும்போது ரினோ 18 தான் நைட் மோடில் டீடைல்ஸ் வந்து பெட்டராக இருக்குது. ஸோ உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா உங்களுக்கு நைட் மோட் கொஞ்சம் இம்பார்ட்டன்னா ரினோ 18 தான் பெட்டர் கேமரா செட்டப் வந்து வச்சிருக்கு. மற்றபடி உங்களுக்கு டே லைட் நல்லா இருந்தால் போதும்னா மார்ஜினல் டிஃபரன்ஸ் தான் ரினோ 18 வச்சிருக்கனால ரெண்டு ஃபோன்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. கேமரா கண்டிப்பாக ரினோ 18 கொஞ்சம் பெஸ்ட்டு. அண்ட் அது போக அந்த ஏஐ போர்ட்ரேட் வீடியோ ஒரு சில ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது, அது வந்து இதில் இல்லை. பட் ஓப்போ F23 மைக்ரோஸ்கோப் சென்சர் இருக்கு, அது வந்து இதுல கிடையாது. ரொம்ப பக்கத்துல ஒரு ஆப்ஜெக்ட் போய் இந்த போனால கேப்சர் பண்ண முடியும், அது இதுல வந்து இல்ல. ஒரு சில கிமிக் ஃபீச்சர்ஸ் தான், மற்றபடி பெருசா கேமரால ஒண்ணும் இல்ல. All I need are some better days. Fuck me, I'm looking in the mirror. So foggy, but I've never seen clearer. I don't really think. ரெண்டு ஓப்போ ஃபோன்லேயுமே வீடியோ ரெக்கார்டிங் வந்து ஆகிட்டு இருக்கு, F23 ரினோ 18. எனக்கு இப்போ வியூ ஃபைண்டரில் பார்க்கும்போது ரினோ 18 F23 ரெண்டுமே ஒரு 32 MP ஓப்போ செல்ஃபி கேமரா, ரெண்டுமே ஸ்னாப் ட்ராகன் 695 பவர்டு தான். பேட்டரிக்கும்போது நமக்கு ஓப்போ F23 5000 mAh பேட்டரி இருக்கு, அதனால தான் போன் கொஞ்சம் வெயிட். இந்த போன்ல வந்து 4700 mAh கான பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டு போனுமே 67 W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும். ரெண்டு போன்லயுமே 80 W சார்ஜர் பாக்ஸ்ல இன்க்ளூட் பண்றாங்க, ரெண்டு போன்ஸுமே ஃபாஸ்டா சார்ஜ் ஆகும். அண்ட் பேட்டரி பேக்கப் பார்த்து பார்க்கும்போது ரெண்டு போன்ஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்க போது. ஆமலெட் கொஞ்சம் பவர் கன்சப்ஷன் பெட்டரா பண்ணிருக்கும். ஸோ ரெண்டு போன்ஸும் ஏறத்தால ஒரே மாதிரி தான் பேட்டரி இருக்கும். ஒன் டேக்கான பேட்டரி வந்து எதிர்பார்க்கலாம், பெருசா குறை வந்து இருக்காது. அண்ட் அடுத்த ரெண்டு ஃபோன்ஸ்ல இருக்க ரேம் வேரியன்ட் பார்க்கும்போது இது வந்து சிங்கிள் வேரியன்ட் தான், 8 GB ரேம் வந்துருக்கு, 256 GB ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 8 GB ரேம், 120 GB ஸ்டோரேஜ் தான் பேஸ் ரேட் வந்துருக்கு. ரெண்டுமே DDR4 ரேம், UFS 2.2 ஸ்டோரேஜ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சாஃப்ட்வேர் ரெண்டு ஃபோனுமே Android 13, கலர் ஒய்ஸ் 13, ரெண்டு ஃபோன்ஸுமே ப்ளோட் வருது. கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே வே தான், ஒரே ஃபீல் தான் கொடுத்தது, பெரிய வித்தியாசம் வந்து இல்லை. கம்பேரிங் த ப்ரைஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஓப்போ F23 வந்து 25000 கரெக்டாக கிடைக்குது, 8 GB ரேம், 256 GB ஸ்டோரேஜ். பட் அதுவே ரினோ 18 பார்க்கும்போது நமக்கு ஒரு 27 கார்ட் ஆஃபர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா கிடைக்கும், 8 GB ரேம், 128 GB ஸ்டோரேஜ். ஸ்டோரேஜுமே இது கொஞ்சம் கம்மியாக இருக்கு. இந்த ரெண்டு ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது ரினோ 18 எந்த இடங்களில் பெட்டராக பண்ணுதுன்னா டிஸ்பிளேலாம் கண்டிப்பாக பெட்டராக பண்ணுது. அண்ட் அது போக நைட் மோட் பர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டராக இருக்குது, மற்றபடி எல்லாமே ஐடென்டிக்கல் தான், பெரிய வித்தியாசமே வந்து கிடையாது. ஸோ உங்களுக்கு ஒரு கொஞ்சம் ப்ரீமியம் நஸ்ஸான ஃபோன் வந்து வேணும், அதுவும் ஓப்போ ஃபோன் தான் வேணும், ஆஃப்லைனில் தான் வாங்க போகிறோம்னா நீங்கள் ரினோ 18 கன்சிடர் பண்ணலாம்.